ஆண்ட தமிழ் மக்களை காத்த கோபுரங்களை கட்டிய இவர்களை எல்லாம் தமிழர்கள் இல்லை என்று சொல்லி இவர்கள் குறித்து அவதூறு பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அத்தகைய இயக்கங்களை குறிப்பாக செபஸ்டியன் சீமான் நடத்தக்கூடிய நாம் தமிழர் அமைப்பு திட்டமிட்டு இத்தகைய அவதூறு பிரச்சாரத்தை செய்து வருகிறது. அந்த இயக்கங்கள் தடை செய்யப்பட வேண்டும். சீமானும் நாம் தமிழரும் வளர்த்த தமிழை விட மிக அதிகமாக தமிழை வளர்த்தவர்கள். ஆண்டாள் கோயில்ல அங்க நைவேத்தியம் ஆகாம நம்ம திருமலை நாயக்கர் சாப்பிட மாட்டோம். அத்தனை மணிமண்டபம் கட்டி வச்சிருக்காங்க. குடிமக்கள் நலன் பேணியவர்கள், ஆன்மீக அரசியல் அதற்கு உதாரணமாக இருந்தவர் நம்முடைய திருமலை நாயக்கர். நேற்றைய தினம் வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு எனும் போர்வையிலே பாகிஸ்தான் மற்றும் சீனாவினுடைய தூண்டுதலின் பேரிலே டிராக்டர் பேரணி, அதன் மூலமாக உள்ளே சென்று செங்கோட்டையிலே நம்முடைய தேசிய கொடியை கலத்திவிட்டு பிரிவினைவாதிகள் கொடியை ஏற்றியிருக்கிறார்கள். இதுக்கு வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். எப்படி அனுமதிக்கலாம்? சுட்டு தள்ளி இருக்கணும். இந்த நாட்டையே பாகிஸ்தான் ராணுவம் பிடிக்க முடியல. எல்லையில நம்ம ராணுவ வீரன் ஒரு இன்ச் நிலத்தை கூட அவன் வந்து விடாம காப்பாத்திட்டு இருக்கான். ஆனா இங்க கோட்டையில வந்து நம்ம நாட்டு தேசிய கொடியை கழட்டிட்டதை ஏத்துறானா? அவனை சுட்டு தள்ள வேண்டாம். அமித்ஷா மோடி போன்றோர் இரும்பு கரம் கொண்டு இந்த கலவரக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்.